வணக்கம் குழந்தைகளா, இது 4ஆம் வகுப்பு தமிழ் பாடம். பாடம் எண் 20, மாசில்லாத உலகம் படைப்போம். 4ஆம் வகுப்பு தமிழ் பாடம், பாடம் எண் 20, மாசில்லாத உலகம் படைப்போம். ஆசிரியர் வகுப்பினுள் நுழைந்தார். அவரது கைகளில் ஓர் அழைப்பிதழ் இருந்தது. அது என்னவாக இருக்கும் என்ற ஆவல் மாணவர்களின் முகத்தில் பளிச்சிட்டது. மெல்ல எழுந்த முகிலன் அது என்ன அழைப்பிதழ் ஐயா என்று கேட்டான். மாணவர்களே, நமது மாவட்ட கல்வித்துறை சார்பில் அறிவியல் திருவிழா நடைபெற உள்ளது. உங்களுடைய புதுமையான படைப்புகளை அவ்விழாவில் காட்சிப்படுத்தலாம். சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் உண்டு. நம் பள்ளி மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு இது என்றபடி கையில் உள்ள அழைப்பிதழை முகிலனிடம் கொடுத்து படிக்க சொன்னார் ஆசிரியர். முகிலன் படிப்பதை ஆர்வமுடன் கேட்ட மாணவர்கள் நாம் என்னென்ன மாதிரியெல்லாம் உருவாக்கலாம் என்று சிந்திக்க தொடங்கினர். அந்த அழைப்பிதழோட பாம்ப்ளெட் போட்டிருக்காங்க, படிக்கலாமா? அரியலூர் மாவட்ட கல்வித்துறை நடத்தும் மாபெரும் அறிவியல் திருவிழா 2020 நாள் 28/2/2020. மாணவ செல்வங்களின் திறமையை வெளிப்படுத்த ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் அறிவியல் ஆர்வத்தினை ஆய்வு சிந்தனையை படைப்புகளாக மாற்றிடுங்கள். பரிசுகளை வென்றிடுங்கள். தலைப்பு: மாசில்லாத உலகம், மகிழ்வான உலகம். குறிப்பு: ஆய்வுகள் மாணவர் தம் சொந்த முயற்சியாகவும் இதுவரை வெளிவராத புதிய முன்னெடுப்பாகவும் அமைதல் வேண்டும். எதிர்கால அறிவியல் அறிஞர்களுக்கு வாழ்த்துக்கள். இவன் அரியலூர் கல்வி மாவட்டம், இங்கனம் போடுவாங்க, இவனும் போடுவாங்க. இதெல்லாம் வந்து தமிழ்ல தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஒரு அறிவியல் கண்காட்சி நடத்தப்படுது, அந்த அறிவியல் திருவிழான்னு சொல்றாங்க, அது அறிவியல் திருவிழான்னு. நம்மளோட படைப்புகளை அங்கே காட்சிப்படுத்தலாம். நம்ம எக்ஸிபிஷன் ஸ்கூல்ல கண்டக்ட் பண்ணுவாங்கள்ல, சிம்போசியம் எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மாவட்டத்தோட சார்பில் மாவட்டத்துறை தலைவர் வந்து, அரியலூர் மாவட்ட கல்வித்துறை தலைவர் வந்து நடத்துறாரு. அது வந்து அந்த அழைப்புதல் வந்து பள்ளிகளுக்கு வருது, அவங்க அதை படிச்சு பார்க்கறாங்க. அவர்களின் முகக்குறிப்பை உணர்ந்த ஆசிரியர் வழக்கமான ஆய்வுகள் போல் அல்லாமல் புதுமையாக முயற்சி செய்யுங்கள். பரிசு பெறுவதனை விட உங்களுடைய மாறுபட்ட சிந்தனைக்கு முன்னுரிமை தாருங்கள், அதனையே செயல்படுத்துங்கள் என்று மாணவர்களுக்கு ஊக்கம் மூட்டினார். நாள்கள் நகர்ந்தன. அறிவியல் விழா நாளன்று. விழா அரங்கில் வாசலில் நெடிந்துயர்ந்து நின்றது ஓர் உருவம். முழுவதும் பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட மின்னணு கழிவுகளால் அவ்வுருவம் செய்யப்பட்டிருந்தது. பழுதான கணினிகளின் பகுதி பொருட்கள் ஒரு அரக்கனின் வடிவில் உருவாக்கப்பட்டிருந்தன. அதன் மார்பு பகுதியில் ஒரு மடிக்கணினி பொருத்தப்பட்டிருந்தது. தோல் பட்டையில் ஒளிபெருக்கி அமைக்கப்பட்டிருந்தது. அரக்கன் பேசுவது போல அவ்வுருவம் பேசத் தொடங்கியது. அன்புக்குரியவர்களே, நான் யார் என்று தெரிகிறதா? நீங்கள் பயன்படுத்தி தூக்கி எறிந்த மின்னணு பொருட்களின் கழிவுகளால் உருவாக்கப்பட்டவன்தான் நான். இப்போது உங்கள் முன் பேசுகிறேன். நீர், நிலம், காற்று, ஒளி போன்றவற்றில் ஏற்படும் பல்வேறு மாசுக்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவையெல்லாம் மனிதர்களுக்கு மிகுந்த துன்பத்தை தருகின்றன. அவை போலவே சற்றும் குறையாத பாதிப்புகள் என்னாலும் ஏற்படுகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்களா? ஒவ்வொரு நாளும் உங்களால் தூக்கி எறியப்படும் மின்னணு கழிவுகள் நிலத்தையும் சுற்றுச்சூழலையும் பெரிதும் சீர்கேட்டிற்கு உள்ளாக்குகின்றன. இவற்றை எவ்வாறு மேலாண்மை செய்வது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. எங்களை முறையாக வகைப்படுத்தி மறுசுழற்சி செய்வதொன்றே இச்சிக்கலுக்கான தீர்வாகும். அதனை வலியுறுத்தவே ஒரு அரக்கனின் வடிவில் நான் வந்துள்ளேன். எனவே மின்னணு பொருட்களை தேவைக்கு பயன்படுத்துங்கள். கண்ட இடங்களில் எங்களை தூக்கி எறியாமல் முறையாக மறுசுழற்சிக்கு உட்படுத்துங்கள்.
அப்போதுதான் நாம் எந்த துன்பமும் இன்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்திட முடியும். மாசில்லாத உலகம் படைப்போம், மகிழ்வாக வாழ்வு பெறுவோம். மாசில்லாத உலகம் படைப்போம், மகிழ்வான வாழ்வு பெறுவோம் என்று தங்கு தடையின்றி பேசிக் கொண்டிருந்தது அபூர்வம். அரங்கினுள் நுழைந்த அனைவரும் மிகப்பெரிய அந்த அரக்க உருவத்தை பார்த்து வியந்தபடியும் அது கூறிய கருத்துக்களை கேட்டு சிந்தித்தபடியும் சென்றனர். அந்த ஆண்டிற்கான சிறந்த அறிவியல் படைப்புகளுக்குரிய விருது முகிலனது பள்ளிக்கே கிடைத்தது. மாணவர்களும் ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியரும் முகிலனின் புதுமையான படைப்புகளை பாராட்டி மகிழ்ந்தனர். அதாவது ஒரு ஸ்கூல்ல ஒரு அழைப்புதல் வருது. அந்த அழைப்புதல் வந்து அரியலூர் மாவட்ட கல்வித்துறை நடத்துகிற ஒரு மிகப்பெரிய அறிவியல் கண்காட்சிக்கு முகிலனோட வகுப்பறையில் உள்ள மாணவர்களை அழைக்கிறாங்க. அன்னைக்கு ஆசிரியர் வந்து அதை பற்றி பேசின உடனே அந்த அழைப்புதலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புது உங்களோட படைப்புகள் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்படும், இந்த அறிவியல் இதில் வந்து நிகழ்ச்சியில் வந்து காட்சிப்படுத்தப்படும். ஆனால் அந்த படைப்புகள் ரொம்ப புதுசாக இருக்கணும், ஏற்கனவே கண்டுபிடிச்ச பொருட்கள் அல்லாது நல்ல புதுமையான படைப்புகளாக இருக்கணும், உங்கள் சிந்தனை வந்து புதுமையான சிந்தனையாக இருக்கணும், அப்படி சிந்தனை பண்ணி ஒரு புதிய இன்வென்ஷனை நீங்கள் வந்து உருவாக்குனீங்கன்னா நாங்கள் அதுக்கு ப்ரைஸ் தரோம் அப்படின்னு சொல்லி அந்த அழைப்புதல்ல இருக்கு. ஆசிரியர் குழந்தைங்க கிட்ட சொல்றாரு, தயவு செய்து ப்ரைஸுக்காக அதாவது பரிசுக்காக நீங்க வேலை பார்க்காம உங்களுடைய சிந்தனைக்காக வேலை பாருங்க, உங்களுடைய புதுமையான சிந்தனையை வச்சு ஏதாவது புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை செய்ய முடியுமான்னு பாருங்க, மாதிரிகளை செய்ய முடியுமான்னு பாருங்க, அது உங்களுக்கு கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும்னு ஆசிரியரும் என்கரேஜ் பண்றாரு. அந்த அறிவியல் திருவிழா அன்னைக்கு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அரக்கன் வாசல்ல நிக்கிறாரு. அவர் யாருன்னா, நம்ம யூஸ் பண்ணி வேணான்னு கீழே போட்ட எந்திர பொருட்கள். எந்திர பொருட்கள்னா என்னன்னு தெரியும், நம்ம வீட்டில் யூஸ் பண்ற சிஸ்டமா இருக்கட்டும், வாஷிங் மிஷினா இருக்கட்டும், ஸ்பீக்கர்ஸா இருக்கட்டும், போனா இருக்கட்டும், எல்லாமே அது எல்லாமே மின்னணு கழிவுகள் தான். எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கு, உள்ளே பார்த்தீங்கன்னா மதர் போர்டு இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற எல்லாத்துலேயும் வந்து ஃபோனில் மதர் போர்டு இருக்கும், வாஷிங் மிஷினில் மதர் போர்டு இருக்கும், ஃப்ரிட்ஜில் மதர் போர்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய போர்டுகளும் நிறைய செப்பாலான நிறைய சின்ன சின்ன இயந்திரங்களும் உள்ளே பொருத்தப்பட்டிருக்கும், நிறைய ஒயர் இருக்கும். அது எல்லாம் வந்து உடனே மண்ணோட நம்ம கீழே போட்டோன்னா மண்ணில் மக்கி போயிடாது, அது ரொம்ப நாள் வந்து சூழலியல்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய இது மறுசுழற்சி செய்யறதுக்கு ரெடியா இருக்க ஒரு விஷயம்தான். ஆனா இதை பார்ட்டு பார்ட்டா பிரிக்கணும். பிளாஸ்டிக் எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் பிளாஸ்டிக் போகணும், தகரம் யூஸ் பண்ணுவாங்க, செம்பு யூஸ் பண்ணுவாங்க. அதை பார்ட்டு பார்ட்டா பிரிச்சு மறுசுழற்சி முறை பண்ணா மட்டும்தான் இந்த நம்ம யூஸ் பண்ணிட்டு கீழே போற மின்னணு சாதனங்கள் அத்தனையும் சரியான முறையில வந்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்தப்படும். ஆனா நிறைய பேர் அப்படி பண்றது இல்ல, நம்ம கண்ட இடத்துல தூக்கி போட்டுறோம். வீட்டுல ஒன்னும் இல்ல, குழந்தைங்களா நீங்க, உங்களுக்கு ஒரு 9 வயசு ஆகுதா, நீங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பேட்டரி போட்டிருப்பாங்க, ரிமோட்ல போட்டிருக்க பேட்டரி எல்லாம் போய் குப்பையில போடுவாங்க. அப்படி போடாதீங்க, பேட்டரி எல்லாம் குப்பையோட குப்பையா இருக்க கூடாது, அது வந்து சூழலியல் கேடுதான். நீங்க யூஸ் பண்ற பிளேடு, பேட்டரி, அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன மின்னணு இயந்திரங்களோட பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுங்களை தனியா எடுத்து வைங்க. தனியா எடுத்து வச்சு மக்க முடியாத குப்பைன்னு இருக்கும்ல, மக்கக்கூடிய குப்பை, மட்காத குப்பை, மட்கும் குப்பைன்னு, அதுல மக்காத குப்பையில தான் நீங்க போடணும். வீட்டுல இருக்க நம்ம எல்லாம் பொறுப்பா இருந்தோம்னா ஓரளவுக்கான சுற்றுச்சூழல் சுத்தத்தை நம்ம பாதுகாக்க முடியும். குழந்தைங்களான உங்ககிட்ட நான் என்ன கேக்குறேன்னா, உங்க வீட்டுல யூஸ் பண்ற ஷேவிங் பிளேடா இருக்கட்டும், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பேட்டரியாக இருக்கட்டும், நீங்கள் கார் விளையாடுவீங்க, இல்லை பொம்மை காரெல்லாம் விளையாடுவீங்க, ரிமோட் காரு, பொம்மை கார், அதெல்லாம் உடஞ்சா கூட மட்காத குப்பையில் இதெல்லாம் சேர்த்து ஒரு பேக்காக வச்சு ஒரு ரீசைக்கிள் ஷாப்பில், அதாவது காயிலாங்கடைன்னு சொல்லுவாங்க, அந்த ரீசைக்கிள் ஷாப்பில் கொண்டு போய் போக முடிஞ்சால் போடுங்க, அப்படி இல்லைன்னா மட்காத குப்பை தொட்டியில் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் அம்மா அப்பா கிட்ட சொல்லி ரீசைக்கிளிங் ஷாப்லேயே எடுத்துகிட்டு போடுங்க. இது என்ன ஆகுதுன்னா, நிலத்தையும் சூழலியலையும் ரொம்ப கெடுத்து விடுது. இதை திரும்ப வந்து எப்படி இதை சரி பண்ணுறதுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரு வீட்டில் வந்து ஒரு சிஸ்டம், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, மிக்சின்னு மின்னணு சாதனங்கள் இல்லாத வீடே இப்போ கிடையாது. அந்த சாதனங்கள் பழுதானாலோ இல்லை
நம்ம தூக்கி போட்டாலோ ஒரே வேஸ்டா ரிப்பேர் ஆகி தூக்கி போட்டா கூட அது எப்படி மறுசுழற்சி செய்யணும்னு தெரிஞ்சு பொறுப்போட செயல்பட்டோம்னா நம்ம சுற்றுப்புற சூழலை நம்ம பாதுகாக்கலாம். அந்த அறிவை நமக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த பாடம் நமக்காக வந்திருக்கு. நீங்க என்ன பண்ணணும், அடுத்த வாட்டி யூஸ் பண்ண பேட்டரியோ நீங்க விளையாடுற பொருள்ல இருக்க கார் பேட்டரி ரிமோட் அந்த மாதிரி எது இருந்தாலும் மறுசுழற்சி கடைக்கு கொண்டு போய் கொடுக்க பாருங்க. அப்படி முடியலன்னா கூட மக்காத குப்பைகள்ன்ற பிரிவுல அதை போட்டீங்கன்னா அவங்களே வந்து மறுசுழற்சிக்கு அனுப்பி வைப்பாங்க. மேக்சிமம் நீங்க காயிலாங்கடையிலயும் ரீசைக்கிளிங் ஷாப்ல போடுறதுதான் நமக்கு நல்லது. ஏன்னா அதோட அது வந்து ரீசைக்கிள் ஆகி போகும்போது அது ஒரு வேஸ்டா கன்சிடரேஷனுக்கு போகாது, கன்சிடர் ஆகாது. ஓகேவா? சரி வாங்க புக் பேக் எக்ஸசைஸ்க்கு போலாம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? மாசு என்னும் பொருள் தராத சொல் தூய்மை. மாசு என்னும் பொருள் தராத சொல் தூய்மையின்மை கசடு அழுக்கு தூய்மை. மாசு கூட்டல் இல்லாத இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது மாசில்லாத. மாசு கூட்டல் இல்லாத இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது மாசில்லாத. அவ்வுருவம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது ஆ கூட்டல் உருவம். அவ்வுருவம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம். நெடுந்துயர்ந்து என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது நெடி கூட்டல் உயர்ந்து. நெடி கூட்டல் துயர்ந்து, நெடுந்துயர்ந்து, நெடுங்கூட்டல் துயர்ந்து. குறையாத என்ற இச்சொல்லின் எதிர்ச்சொல் நிறையாத. குறையாத என்ற இச்சொல்லின் எதிர்ச்சொல் நிறையாத. வீடியோ ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் பண்றேன், ஸ்டாப் பண்றேன். நீங்க ஒரு ஒரு நிமிஷம் நான் ஸ்டாப் பண்ற ஸ்கிரீனை நீங்க நோட் பண்ணிக்கலன்னா கூட பொறுமையா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே குட்டீஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா பாடுவோம் விடை கூறுவோம். எது சரி எது தவறு சொல்லு சொல்லு நீயும் சொல்லு. எது சரி எது தவறு மேலே பார் கீழே பார் அங்கே பார் இங்கே பார். சொல்லு சொல்லு நீயும் சொல்லு எது சரி எது தவறு. கண்ட இடத்தில் குப்பையை கொட்டுவது தவறு. குப்பையை குப்பை தொட்டியில் போடுவது சரி. பயன்படுத்தாத போது மின்விளக்கை எரிய விடுவது தவறு. தாவாறு தவறு. நீரை சிக்கனமாக பயன்படுத்துவது சரி. சாலையின் ஓரமாக நடந்து செல்வது சரி. பறவைகளையும் விலங்குகளையும் துன்புறுத்துவது தவறு. முதல்ல தவறு, ரெண்டாவது சரி, மூன்றாவது தவறு, நான்காவது சரி, ஐந்தாவது சரி, ஆறாவது தவறு. நோட் பண்ணிக்கிட்டீங்களா குழந்தைங்களா? காலையில் தொடர் இரண்டு விடை ஒன்று கண்டுபிடிப்போமா? காலைக்கு பின்னால் வரும் கழுத்தில் வந்து விழும் மாலை. காலைக்கு பின்னால் வரும் கழுத்தில் வந்து விழும் மாலை. ஆடையும் ஆகும் அறிவையும் தரும் நூல். ஆடையும் ஆகும் அறிவையும் தரும் நூல். மொழியோடு விளை நோட் பண்ணிக்கிட்டீங்களா? முதலுக்கு மாலை, ரெண்டாவதுக்கு நூல். மொழியோடு விளையாடுவோம். ஒரு சொல்லுக்கு இரு பொருள். அணி வரிசை, அணி அணிந்து கொள். ஆடு நடனம், ஆடு வீட்டு விலங்கு. நாடு தேசம், நாடு தேடிப்போ. படி அளவு, படினா நம்ம வந்து ஒரு படி அளவு அரிசி ரெண்டு படி அளவு உளுந்துடணும்னா அந்த அளக்குற மெஷர்மெண்ட் பேரும் படின்னு சொல்லுவாங்க. படி படிப்பது. ஓடு, ஓடு வந்து கூரையாக பயன்படுவது. ஓடு வந்து ஓடுவது, கூரையாக பயன்படுவது. இங்கே உங்களுக்கு புரியலன்னா நான் கீழே எழுதுறேன். ஓடு வந்து அதுக்கு ஒரு வந்து ஒரு இது வந்து கூரையாக பயன்படுவது. உங்களுக்கு அந்த கையெழுத்து புரியலன்னா நான் எழுதுறேன். கூரையாக பயன்படுவது. ஒன்னு கூரையாக பயன்படுவது, ரெண்டாவது ஓடுவது. ஓடுவது ஓடுவது, புரிஞ்சுதுங்களா? நான் இங்க எழுதியிருக்கிறது புரியாதுன்னு தனியா மேல எழுதியிருக்கேன். இன்னொரு ஒரு ஓடு வந்து ஓடுவது. ஓடுவது ஓடுவது. ஓகேவா? இங்க புரியலனாலும் அங்க பார்த்து எழுதிக்கோங்க. மெய் உண்மை, உண்மை சொல்றோம்ல, உண்மை சொல்றதுதான் மெய். மெய் உடம்பு, உடம்புக்கும் இன்னொரு பொருள் மெய் தான் இருக்கு. ஓகேவா குட்டீஸ்? நோட் பண்ணிக்கிட்டீங்களா? உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோட ரைட் சைட் கார்னரில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த லெசனில் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய் குட்டீஸ்.